Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்ப சிம்பிளா பட் டேஸ்டியான பிரெட் வித் எக் சாண்ட்விச் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, ரெண்டு ஸ்லைஸ் பிரெட் எடுத்திருக்கேன், ஹாஃப் பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் மல்லி இலை, ஒரு முட்டை, கொஞ்சம் பெப்பர், டொமேட்டோ சாஸ் அண்ட் மயோனைஸ் இதெல்லாம் தான் எடுத்திருக்கோம். ஸோ இப்போ முட்டை ஒரு பவுலில் உடச்சி ஊற்றிடலாம். அதில் தேவையான அளவு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பும் எக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா நம்ம ஒரு ஃபோக் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் பால் ஆட் பண்ணுறேன். அது எதுக்குன்னா, அந்த முட்டையோட ஸ்மெல் கொஞ்சம் கம்மியாகும், கூடவே நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக அந்த ஆம்லெட் வர்றதுக்காக. ஸோ இப்போது பிரெட்டில் நம்ம மயோனைஸ் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு ஸ்லைஸ் பிரெட்டில் நம்ம மயோனைஸ் அப்ளை பண்ணுறோம். இது ஹோம்மேட் மயோனைஸ். எப்படி செய்யணும்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ மயோனைஸ் நல்லா பிரெட் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். அது மேலே சாப் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம், அப்புறம் கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மேலே அது மேலே டொமேட்டோ சாஸ் ஊற்றிக்கலாம் ஒரு ஸ்பூன். நான் கிட்ஸுக்காக பண்ணுறனால ரெண்டு டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணுறேன். இதில் இப்போ எல்லா டேஸ்ட்டுமே வந்துடுங்க. சால்ட், ஸ்வீட், புளிப்பு எல்லா டேஸ்ட்டும் இதில் இப்போ ஆட் ஆயிரும். மேலே கொஞ்சமாக மல்லி இலை போட்டு நெக்ஸ்ட் ஸ்லைஸ் ப்ரெட்டையும் வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு இது கூட வேணும்னா துருவிய கேரட் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை எக்ஸ்ட்ரா சீஸ் போட்டுக்கலாம். இதெல்லாம் நம்மளோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி தாங்க. ஸோ இதெல்லாமே இப்போ போட்டாச்சு. இப்போ நம்ம ப்ரெட்டை வந்து கவர் பண்ணிக்கலாம். வச்சு போடுறதுக்காக நம்ம ஒரு தவா கேஸ் ஸ்டவ்வில் வச்சிடலாம். ஸோ தவா சூடானதும் கொஞ்சம் போல் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பட்டர் தேவைன்னா பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற எக்கு வந்து இப்படி சுற்றிலும் இந்த தோசை தவாவில் ஊற்றிடலாம். ஸோ எக்கு நல்லா குக் ஆகிடக்கூடாது. ஊற்றி ஒரு நிமிஷத்துலேயே நம்ம ஃபில் பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட்டை சென்ட்ராக வச்சுட்டு ஃபோர் சைட்ஸ்லேருந்தும் ரொம்ப பொறுமையாக ஸ்லோவாக எடுத்து கவர் பண்ணணும். ஸோ இன்கேஸ் நீங்கள் பிகினர்ஸ்னால் ரெண்டு எக் வச்சு இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ 2-3 டைம்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணதுக்கப்புறமா ஒரு எக் வச்சு இந்த மாதிரி கவர் பண்ணுறதுக்கு நீங்கள் பழகிக்கலாம். ஸோ இப்போ நான் ஃபோர் சைட்ஸும் நல்லா கவர் பண்ணிட்டேன். அப்படியே நம்ம திருப்பி போட போகிறோம். ஸோ நல்லா பாருங்கள், கவர் ஆயிடுச்சு. அப்படியே இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். ரொம்ப நேரம் குக் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது, அந்த எக் மட்டும் நமக்கு குக் ஆனால் போதும். ஸோ இப்போ பாருங்கள், நம்மளோட சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் சென்ட்ராக கட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணுறேன். அவ்வளோதாங்க நம்மளோட யம்மியான பிரெட் சாண்ட்விச் ரெடி. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டே ஹோம், ஸ்டே ஹெல்த்தி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.